சென்னையில் ஒரு வார் ரூம் போர்க்கால அடிப்படையில் இந்த கொரோனா பற்றிய விவரங்கள் முழுமையாக அறிந்து கொள்வதற்கு குறிப்பாக தமிழ்நாடு முழுவதிலும் எங்கெங்கே எந்த மருத்துவமனையில் எவ்வளவு படுக்கை வசதிகள் இருக்கிறது ஐசியூ பெட்ஸ் எத்தனை இருக்கிறது ஓடூ பெட்ஸ் எத்தனை இருக்கிறது ட்ரிபிள் சி என்று சொல்லக்கூடிய பராமரிப்பு மையங்களில் எத்தனை படுக்கைகள் காலியாக இருக்கிறது என்கின்ற விவரங்களை தெரிந்து கொள்வதற்கும் வீட்டில் இருப்பவர்கள் மருத்துவர்களிடத்திலே தொலைபேசியிலேயே அந்த மருத்துவம் குறித்த விஷயங்களை அறிந்து கொள்வதற்கும் தடுப்பூசி மருந்து போன்ற விவரங்களை தெரிந்து கொள்வதற்கும் பல்வேறு இணைய வசதிகளை இன்றைக்கு விளம்பரங்களின் வாயிலாக வெளியிட்டிருக்கிறார்கள் கோவையிலும் சேலத்திலும் மதுரையிலும் திருச்சியிலும் சென்னையில் இருப்பதைப் போலவே அந்த வார் ரூம்ஸ் என்று சொல்லக்கூடிய அந்த அறைகளை இங்கே திறந்திட வேண்டும் என்று சொல்லியிருக்கிறார்கள் கோவையில் மிக விரைவில் அப்பணி நடைபெறவிருக்கிறது கோவையில் அது திறந்து வைக்கப்படும் போது நிச்சயம் கோவை மக்களுக்கு பெரிய அளவிலான அலைச்சல் இருக்காது இந்த மருத்துவமனையில் உள்ள படுக்கை வசதிகள் எங்கெங்கே இருக்கிறது என்கின்ற விவரங்களை அந்த அறைக்கு தகவல் கேட்டு தெரிந்து கொள்ளலாம் ஒரு பெரிய அளவிலான அவர்கள் அலைச்சலுக்கு விடை கொடுக்கிற வகையில் அந்த அமைப்புகள் அமையப்படவிருக்கிறது அதேபோல் 18 வயது முதல் 45 வயதுக்குட்பட்ட பொதுமக்களுக்கு தடுப்பூசி போடப்படுகிற பணி அதற்காக தடுப்பூசிக்கு தமிழக அரசின் சார்பில் 46 கோடி ரூபாய் முன்பணம் செலுத்தப்பட்டு 15 லட்சம் டோஸ் வேண்டும் என்று கேட்கப்பட்டிருக்கிறது கோவேக்சின் கோவிஷீல்டு போன்ற அந்த தடுப்பூசிகள் ஒரு 15 லட்சம் என்கின்ற அளவில் கோரப்பட்ட நிலையில் ஒரு 5 லட்சம் வந்திருக்கிறது அவற்றை இன்னும் 2 அல்லது 3 நாட்களில் சென்னையில் ஏதாவது ஒரு பகுதியில் 18 வயது முதல் 45 வயதினர் பயன்பெறுகிற வகையில் அதை செலுத்துகிற பணி தொடங்கப்படவிருக்கிறது அதேபோல் கோவைக்கு இன்றைக்கு கொடிசியா வளாகத்தில் 1500 பேர் மருத்துவ பயன்பெறுகிற வகையில் ட்ரிபிள் சி என்கின்ற வகையில் பராமரிப்பு மையம் ஒன்று தொடங்கப்பட்டிருக்கிறது அதில் இப்போது சற்றேறக்குறைய ஒரு 700 பேர் மருத்துவ பயன் பெற்றுக் கொண்டிருக்கிறார்கள் இன்னமும் 800 படுக்கைகள் அமைக்கிற பணிகள் நடைபெற்றுக் கொண்டிருக்கிறது 400க்கும் மேற்பட்ட படுக்கைகள் அமைத்து முடிக்கப்பட்டு விட்டது அதில் ஒரு 100 படுக்கைகள் புதிதாக அமைத்து சித்தா ஆயுர்வேதம் ஹோமியோபதி யுனானி போன்ற இந்திய மருத்துவ முறைகளின் மூலம் பொதுமக்களை பாதுகாப்பதற்கு ஒரு 100 படுக்கைகள் ஒதுக்கப்படுகிற நடவடிக்கை மேற்கொள்ளப்பட்டிருக்கிறது அதோடு மட்டுமல்லாமல் மாண்புமிகு தமிழக முதல்வர் அவர்களுடைய அறிவுறுத்தலின்படி கோவையில் மட்டும் அந்த கொடிசியா வரங்கத்தோடு சேர்த்து இன்னமும் 4 இடங்களில் அதாவது 5 இடங்களில் சித்தா ஆயுர்வேதம் ஹோமியோபதி யுனானி போன்ற மருத்துவ முறைகளின் மூலம் கொரோனா தடுப்பு நடவடிக்கைகளை மேற்கொள்வதற்கு அமைக்கப்படவிருக்கிறது இஎஸ்ஐ மருத்துவமனை ஆய்வு செய்யப்பட்டது அந்த இஎஸ்ஐ மருத்துவமனையில் போதுமான அளவுக்கு ஆக்சிஜன் இன்றைக்கு சீராக வந்து கொண்டிருக்கிறது ஆக்சிஜன் தயாரிப்பு மையங்கள் 100 KL அளவில் தயாரிப்பு மையம் 2 200 KL அளவில் 1 தயாரிப்பு மையமும் ரோட்டரி சங்கமும் அரிமா சங்கமும் மாவட்ட ஆட்சித்தலைவர் மற்றும் இங்கே இருக்கிற நிர்வாகத்தினரின் வேண்டுகோளினை ஏற்று அங்கே அமைத்திருக்கிறார்கள் அது பயன்பாட்டுக்கும் வந்திருக்கிறது எனவே பெரிய அளவிலான ஆக்சிஜன் தட்டுப்பாடு அங்கே இருக்காது அதேபோல் ஜிஹெச் பொது மருத்துவமனையை பொறுத்தவரை அங்கேயும் ஆக்சிஜன் தட்டுப்பாடு இல்லாத அளவுக்கும் ஆக்சிஜனை தமிழகத்திலே இருக்கிற அனைத்து மாவட்டங்களை காட்டிலும் கோவையில் உள்ள அரசு பொது மருத்துவமனைகளாக இருந்தாலும் சரி தனியார் பொது மருத்துவமனைகளாக இருந்தாலும் சரி குறைந்த அளவில் பயன்படுத்திக் கொள்ளுகிற முறையினை இங்கே மிக சிறப்பாக செய்து கொண்டிருக்கிறார்கள் இஎஸ்ஐ மற்றும் பொது மருத்துவமனை இரண்டிலுமே குறைந்த அளவிலான ஆக்சிஜன் பயன்பாடு என்பது இன்றைக்கு எல்லோராலும் பாராட்டப்படுகிற ஒரு நிகழ்வாக இருந்து கொண்டிருக்கிறது அதை தொடர வேண்டும் என்றும் அவர்களிடத்தில் நாங்கள் வேண்டுகோள் விடுத்திருக்கிறோம் இதேபோல் கண்டெய்ன்மெண்ட் ஏரியா தடை செய்யப்பட்ட பகுதி என்று சொல்லக்கூடிய பகுதிகளுக்கும் நேரடியாக போய் ஆய்வு செய்தோம் சம்பந்தப்பட்டு வீட்டிலே தனிமைப்படுத்தப்பட்டவர்களிடத்திலேயே நேரடியாக மாநகராட்சி நிர்வாகமும் மாவட்ட ஆட்சித்துறை நிர்வாகமும் செய்து கொண்டிருக்கிற பணிகளை அவர்களிடத்தில் கேட்டோம் திருப்தி அளிப்பதாக சொன்னார்கள் அந்த பகுதியில் வீடுகளுக்கு சென்று களப்பணி ஆற்றுகிற அந்த களப்பணியாளர்களையும் சந்தித்து
எந்தெந்த மாதிரியான உதவிகள் அவர்களுக்கு செய்கிறீர்கள் என்கிற விவரங்களையும் அவர்களிடத்தில் கேட்டு தெரிந்து கொண்டோம். இப்படி பல விஷயங்கள் கோவையிலே நடைபெற்றிருக்கிறது. நிச்சயம் இந்த பெரும் தொற்றிலிருந்து மக்களை காக்கிற அந்த முயற்சி மக்கள் இயக்கமாகவே மாறி இதில் பெரிய அளவிலான அந்த பாதிப்புகளிலிருந்து நீக்குவதற்கான முயற்சி எல்லாராலும் ஏற்படுத்தப்பட்டிருக்கிறது. கோவை அரசு பொது மருத்துவமனையை பொறுத்தவரை இந்த ஜீரோ டிலே என்று சொல்லப்படுகிற வகையில் இப்பொழுது வாகனங்களிலிருந்து வருபவர்களை உடனடியாக கீழே இறக்கி அவர்களுக்கு ஆக்சிஜன் வசதி கொடுத்து அவர்களை ஸ்கிரீனிங் செய்து மிதமான நோய் தொற்றுள்ளவர்களா அல்லது தீவிர நோய் அந்த படுக்கைகளுக்கு அனுப்பப்பட வேண்டியவர்களா என்பதை ஆய்ந்து பிரித்து அனுப்புகிற பணியினை செய்ய வேண்டும் என்று வலியுறுத்தி இருக்கிறோம். ஒரு 15 படுக்கைகளுடன் இந்த ஓட்டு வசதி விரைவில் இன்றோ நாளையோ செய்யப்பட்டு நீங்கள் சொல்வதற்கு ஏற்ப அந்த வாகனங்களிலிருந்து வருபவர்களை உடனடியாக இறக்கி அவர்கள் அங்கே ஸ்கிரீன் செய்வதற்கான அந்த பணியினை செய்திருக்கிறோம். விரைவில் நாளையோ நாளை மறுநாளோ அது தொடங்கப்படவிருக்கிறது. கடந்த 2 நாட்களுக்கு முன்னால் மாண்புமிகு தமிழக முதல்வர் அவர்கள் ஒரு ஆணையிட்டிருக்கிறார்கள். தமிழகத்தில் புதிதாக 2000 மருத்துவர்கள், 6000 செவிலியர்கள், 2000 தொழில்நுட்ப வல்லுநர்கள் என்கின்ற வகையில் பணி நியமனம் செய்ய வேண்டும் என்று சொல்லியிருக்கிறார்கள். அந்த நியமனம் முடிந்தவுடன் கோவைக்கு குறிப்பாக இஎஸ்ஐ மற்றும் அரசு பொது மருத்துவமனைக்கு போதுமான அளவுக்கு மருத்துவர்களும் செவிலியர்களும் தொழில்நுட்ப வல்லுநர்களும் அங்கிருந்து பிரித்து அனுப்பப்படவிருக்கிறார்கள். காப்பீட்டு அந்த உறுதி திட்டத்தின் கீழ் இப்பதான் வந்து அந்த இது செயல்பட தொடங்கி இருக்கிறது. நேற்றைக்குத்தான் கோவையில் எத்தனை மருத்துவமனைகள் அதன் மூலம் பயன்பெறவிருக்கிறார்கள் என்கின்ற தகவலை சொல்லியிருக்கிறார்கள். கோவையை பொறுத்தவரை 19 மருத்துவமனைகளில் அது செயல்பாட்டுக்கு வரவிருக்கிறது. நேற்றைக்கு நான் இரவு வந்தவுடனே அது சம்பந்தமான பயன்பாட்டை தனியார் மருத்துவமனைகள் எந்த அளவுக்கு செய்து கொண்டிருக்கிறது என்று கேட்டேன். குறிப்பாக குறிச்சி என்கின்ற பகுதியில் மட்டும் உள்ள ஒரு அபிராமி என்கின்ற மருத்துவமனையில் மட்டும் 4 பேர் நேற்றைக்கு அனுமதிக்கப்பட்டு அவர்களுக்கு தலா ஆளுக்கு தலா 50,000 ரூபாய் அளவுக்கு மருத்துவ காப்பீடு கிடைத்திருப்பதாக மகிழ்ச்சியோடு எடுத்து சொன்னார்கள். அந்த வகையில் இன்றைக்கு 2 தனியார் மருத்துவமனைகளுக்கும் ஆய்வுக்கும் சென்றோம். அந்த தனியார் மருத்துவமனைகளிலும் ஆக்சிஜன் பயன்பாடு இந்த காப்பீட்டு உறுதி திட்டம் போன்ற அந்த திட்டங்கள் நடைமுறைப்படுத்துதல் போன்ற பணிகளை ஆய்வு செய்திருக்கிறோம். எல்லா மருத்துவமனைகளிலும் அவர்கள் தயாராக இருக்கிறார்கள்.